ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிரவீன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டியிலோட ட்ராவல் விலாகு. போன விலாகோட கண்டினியூவேஷன் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த ஊட்டியிலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தோன்னா, பயாக்கரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த அந்த ஃபால்ஸை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த பயக்கரா ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பயக்கரா அப்படிங்கிற அந்த வில்லேஜ்லேயே ஓடுற ரிவர், பயக்கரா ரிவர். ஸோ அந்த வில்லேஜுக்கு, ரிவருக்கு, அந்த ஃபால்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அதே நேம் தான், பயக்கரா ஃபால்ஸ், பயக்கரா வில்லேஜ், பயக்கரா ரிவர். இங்கே முன்னொரு டேம் பார்த்தோம் இல்லையா, அதுவும் பயக்கரா டேமு. நம்ம ரோட்டில் இறங்கி நம்ம வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். ரோடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ஹில்லி ஏரியா தான், பட் ஆனாலும் இருந்தாலும் நம்மளால் வாக்கபுளாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த ஃபால்ஸை வந்து, அந்த வியூவை வந்து, சீனிக் வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் ரிலேட்டடாக எதுவுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஃபால்ஸ்குள்ளேயும் நம்ம எதுவும் வந்து
திடீர் திடீர்னு உடனே கிளைமேட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறதையும் பார்க்க முடியும். திடீர்னு நல்லா வெயில் அடிக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மேகமூட்டமான மாதிரி ஆகும். ஏன்னா வந்து அந்த கிளவுட் வந்து அந்த மரங்களை டச் ஆகிறதுனால தான் உங்களால் அந்த டிஃப்ரெண்ட் கிளைமேட்டை வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது மக்கள் வந்து இறங்காமல் அந்த இடத்துலையும் வந்து அது கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த இடத்துல தண்ணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையிலேருந்து வர தண்ணிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்.